ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். திருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற அஃபிலேட் கவர்மெண்ட் லா காலேஜஸில் உள்ள 3SLLBக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க்கை வச்சு தான் உங்களுடைய பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாரி ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வைஸும் உங்களுக்கு லாஸ்ட் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. எல்லா கேட்டகரிக்கும் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. அது என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அந்த பர்சன்டேஜ் இருந்தால் எவ்வளோ லாஸ்ட் சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி. இந்த ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இந்த ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் இல்லைனா செகண்ட் கவுன்சிலிங்கில் போயிட்டு சீட் அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிடுவாங்க. இந்த ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 31% லாஸ்ட் சீட் ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. இந்த ஓசி கேட்டகரிக்கு 31% ரிசர்வேஷன் பண்ணாங்கன்னா மொத்தமாக எத்தனை சீட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 552 சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஓ, பிசிஓக்கு பார்த்தீங்கன்னா 26.5% இடஒதுக்கீடு பண்ணுறாங்க. இப்படி 26.5% இடஒதுக்கீடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை சீட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 471 சீட்டு இல்லைனா 472 சீட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஎம், இந்த பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 3.5% ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. அப்படி 3.5% ரிசர்வேஷன் பண்ணாங்கன்னா 62 சீட்டு தான் கிடைக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசிவி, இந்த எம்பிசிவிக்கு பார்த்தீங்கன்னா 10.5% ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. அப்படி 10.5% ரிசர்வேஷன் பண்ணாங்கன்னா 187 லாஸ்ட் சீட்டு வந்து இந்த எம்பிசி வீக்கு கிடைக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்டு டிஎன்சி, இந்த எம்பிசி அண்டு டிஎன்சி பார்த்தீங்கன்னா 7% ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. அப்படி 7% ரிசர்வேஷன் பண்ணாங்கன்னா 124 இல்லைனா 125 லாஸ்ட் சீட்டு இந்த எம்பிசி அண்டு டிஎன்சிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி, இந்த எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 2.5% ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. அப்படி 2.5% ரிசர்வேஷன் பண்ணாங்கன்னா 44 இல்லைனா 45 சீட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ, எஸ்சிஓக்கு பார்த்தீங்கன்னா 15% ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. அப்படி ரிசர்வேஷன் பண்ணாங்கன்னா 267 சீட்டு எஸ்சிஓக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 3% ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. ரிசர்வேஷன் பண்ணாங்கன்னா 53 சீட்டு எஸ்சிஏக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1% தான் சீட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி 1% சீட் அலாட்மெண்ட் பண்ணாங்கன்னா 17 சீட்டு இல்லைனா 18 சீட்டு எஸ்டிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இந்த ரிசர்வேஷன் பண்ண வேல்யூ எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1781 லாஸ்ட் சீட்டு வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1781 லாஸ்ட் சீட்டு தான் இருக்குது. அந்த 1781 லாஸ்ட் சீட்டுக்கு மட்டும்தான் அவங்க அட்மிஷன் பண்ணுவாங்க. மீதி அப்ளிகேஷன் போட்ட எல்லாருக்கும் அவங்க அட்மிஷன் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.